ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா சமையல். இன்றைக்கி குயிக் அண்ட் ஈஸியாக பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ரெண்டு பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் இதை மாற்றிக்கிறேன். சின்ன தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். வெங்காயம் தக்காளி மட்டும்தான் நான் இன்றைக்கி ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன். பச்சை மிளகா நம்ம இந்த ஃபைன் பேஸ்ட் ஆட் பண்ணுவோம்ல, அப்போ நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இது மட்டும் கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக அரைஞ்சிருச்சுன்னு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கரில் தேவையான ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஃபுல் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும், அப்புறம் நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். மசாலாவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கூடவே 1/4 டேபிள்ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாய் பொடி ரொம்ப குறைவாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம கடைசியாக மிளகு பொடி சேர்ப்போம், அப்போ ரொம்ப காரமாயிரும். அதுக்காண்டி தான் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். சிக்கன் எப்போவுமே தண்ணி விடும், அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொதி வந்ததும் நம்ம குக்கர் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன், அது கரெக்டாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள்ஸ்பூன் சீரக பொடி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒருவாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நல்லா கட்டி ஆயிரும். பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ மேலே மல்லித்தலையே சேர்த்துக்கலாம். காரசாரமான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரியா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி ரோட்டி, நான், சப்பாத்தி, ரைஸ்க்கு கூட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.